இது 1879 வருஷம் கிட்டத்தட்ட 143 வருடங்களுக்கு முன்னாடி எகிப்துல இருக்கிற பாலைவனத்துல ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஓநாய் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. சோ அது வந்து நின்ற உடனே என்ன பண்றது எது பண்றது தெரியாம டக்குன்னு கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுத்து அதை நோக்கி வேகமா எரியறான். அப்படி எரிஞ்ச உடனே அந்த ஓனாய் துண்டக்கணும் துணியக்கணும்னு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடின ஓனாய் பக்கத்துல இருக்கிற பிரமிட்ல போயிட்டு திடீர்னு நுழையுது. அப்படி நுழைஞ்ச உடனே அது காணாமவும் போயிருது. இதை பார்த்த உடனே அவனுக்கு நானும் பயங்கரமான ஆச்சரியம், ஏடா பிரமிட்ல இவ்வளவு பெரிய ஹோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிட நோக்கி போக ஆரம்பிக்கிறான். போறதோட மட்டும் இல்லாம அந்த போறதுக்கு யூஸ் ஆகிற காஸ்மிக் கேட்வே. இவங்க பிரமிடையே உருவாக்குனாங்களா? இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃபுக்கு போறதுக்கு யூஸ் ஆகிற காஸ்மிக் கேட்வேனா
எல்லா பிரமிடும் ஒரே சைஸ்ல தான் இருக்கணும், ஆனா ஒவ்வொரு பிரமிடும் ஏன் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு அப்படின்றதே அடுத்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இருந்துச்சு. இந்த ஒரு மிஸ்டரிக்கான ரீசனை எக்கச்சக்க சயின்டிஸ்ட் பயங்கரமா தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப ஒரே ஒரு மனுஷன் இதற்கான பதில கண்டுபிடிக்கிறாரு, அவர் தான் ராபர்ட் பவல். அவர் கண்டுபிடிச்சது வேற எதுவும் கிடையாது, எய்த்து மக்கள் எப்பயுமே தன்னுடைய முன்னோர்களை எதை பார்ப்பாங்க, வானத்துல இருக்க நட்சத்திரங்களை தானே பார்ப்பாங்க. சோ அந்த நட்சத்திரங்களை வச்சுதான் இவங்க எக்கச்சக்கமான விஷயங்களை செய்யவே செய்வாங்களாம். அப்படிதான் இந்த வெவ்வேறு சைஸான பிரமிட்ஸையுமே நட்சத்திரங்களை வச்சுதான் கட்டவே செஞ்சிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்றத இந்த மூணு ஃபேமஸான பிரமிட்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மூணு பிரமிட்ஸ் ஓரியன்ஸ் பெல்ட் அப்படின்ற இந்த மூணு ஸ்டார்ஸ் ரெஃபரன்ஸ் வச்சுதான் கட்டவே செஞ்சிருக்காங்க. இந்த மூணு ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரைட்டா இருக்கும், ஒன்னு டல்லா இருக்கும். சோ பிரைட்டா இருக்கிறத பெரிய சைஸ்லயும் டல்லா இருக்கிறத சின்ன சைஸ்லயும் அவங்க கட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க ஸ்டார்ஸ் ரெஃபரன்ஸ் வச்சுதான் பிரமிட்ஸ் கட்டவே செஞ்சிருக்காங்கன்னு. சோ இந்த பிரமிட் ஆஃப் கிஸா குள்ள எக்கச்சக்கமான மிஸ்டரிஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச உடனே ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஆர்வம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இந்த பிரமிட் ஆஃப் கிஸா பத்தி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், எக்கச்சக்கமான மிஸ்டரிஸ் வெளியே கொண்டு வரணும் சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்ப 1980 அறிவியலாளர்கள் எல்லாருமே ஒரு பயங்கரமான முடிவை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் நம்ம பிரமிட் ஆஃப் கிஸாவை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற முடிவு. இதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க மாடர்ன் எக்ஸ்ரே மிஷின் ஒண்ணு கொண்டு வராங்க. கொண்டு வரதுல மட்டும் இல்லாம அந்த கம்ப்ளீட் பிரமிட் ஆஃப் கிஸா இருக்கு பாத்தீங்கன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஸ்கேன் பண்றாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பயங்கரமா சாக்கியங்குள்ளாக்குச்சு. அது அந்த ஆராய்ச்சியாளர்களை மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையுமே பயங்கரமான ஒரு சாக்கியங்க உள்ளாக்குச்சு. ஏன்னா அது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் கிஸா குள்ள ரெண்டே ரெண்டு சேம்பர் தான் இருக்கு, ஒன்னு கிங் சேம்பர் இன்னொன்னு குயின் சேம்பர் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி ஸ்கேன் பண்ணப்பதான் இந்த ரெண்டு சேம்பர் தாண்டி 100 சேம்பர் இருக்குன்றதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மூணாவது மிஸ்டீரியஸான சேம்பரை கண்டுபிடிச்ச உடனே டாக்டர் ஜகி காஃபாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேம்பர் தான் பிரமிட சுத்தி இருக்கிற எக்கச்சக்கமான மிஸ்டரிஸ்க்கான சொல்யூஷன் இருக்கிற ஒரே இடம். சோ இந்த ஒரு சேம்பரை நம்ம ஃபியூச்சர்ல ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற எக்கச்சக்கமான டவுட்ஸ் அண்ட் பிரமிட சுத்தி இருக்கிற எக்கச்சக்கமான மிஸ்டரிஸ்க்கான பதிலும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிட்டா நம்புறாரு. நம்புறதோட மட்டும் இல்லாம அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்கச்சக்கமான முயற்சிகளையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா 5 வருஷமா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ரோபோட்டையும் உருவாக்குறாங்க. அப்படி அவங்க அந்த ரோபோட்டை உருவாக்குன உடனே அவங்க செஞ்ச முதல் வேலையே அந்த சேம்பர் இருக்கிற இடத்துக்கு ரோபோட் போற அளவுக்கு ஒரு சின்ன பாதையை உருவாக்குறது தான். எதுக்குடா அவங்க ரோபோட் உருவாக்கி அந்த சேம்பருக்குள்ள போனோம், இவங்களே போயிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே இருக்கு. ஏன்னா அந்த சேம்பர் போறதுக்கான வழி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வழியா இருக்கு, அந்த வழிக்குள்ள மனிதனால போக முடியாது. சோ நம்ம போக முடியாத ஒரு வழியில சின்ன ரோபோட் உருவாக்கி போக வச்சு பாத்துலாம் இல்லையா. அதுக்காக தான் அவங்க சின்ன ரோபோட் உருவாக்குறாங்க. உருவாக்குறதுல மட்டும் இல்லாம அந்த சேம்பருக்கு போற ஒரு சின்ன வழிக்குள்ளயும் அந்த ரோபோட் அனுப்புறாங்க. அப்படி அனுப்புறப்ப அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா மெல்ல 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 உள்ள போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 200 அடியும் கிராஸ் பண்ணுது. அப்படி 200 அடி அது கிராஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா சடனா டக்குன்னு ஸ்டாப் ஆகி நிக்கவும் செய்யுது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அங்க இருந்து அறிவியலாளர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, எதுக்கு நல்லா போயிட்டு இருந்த ரோபோட் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டீப்பா அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. இந்த ரோபோட் இதுக்கு மேல நகராதுக்கு மெயின் ரீசனே அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய லைம் ஸ்டோன் டோர் அப்படின்றத. அது வெறும் டோர் மட்டும் கிடையாது, அந்த டோர்ல பாத்தீங்கன்னா காப்பரால செய்யப்பட்ட கைப்பிடிகளும் இருந்துச்சாம். சோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இதுதான் நம்ம தேடிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய டோர், இந்த டோரை நம்ம எப்படியாச்சும் ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளையும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா 8 வருஷம் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்து ஒரு ரோபோட்டை உருவாக்குறாங்க. அந்த ரோபோட் இதுக்கு முன்னாடி உருவாக்குன மாதிரி சாதாரணமான ரோபோட் எல்லாம் கிடையாது, இது ட்ரில் ஹேண்டில் கொண்ட ஒரு ரோபோட். சோ இந்த ஒரு ரோபோட்டை பாத்தீங்கன்னா 2001 இதுக்கு முன்னாடி ரோபோட் போச்சு பாத்தீங்களா அதே பாதையில அனுப்புறாங்க. அனுப்புறதோட மட்டும் இல்லாம அந்த டோர் இருந்த இடத்தையும் அடைய வைக்கிறாங்க. அப்படி அந்த ரோபோட் அந்த டோரை அடைஞ்ச உடனே அதுக்கு இருந்த ட்ரில் ஹேண்டில் எடுத்து அந்த டோர்ல ஓட்டையை போடவும் ஆரம்பிக்குது. அப்படி மெல்ல 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 ஓட்டையை போட்டு இருந்த அந்த ரோபோட் ஃபைனலா அந்த டோரை ஓட்டையை போட்டு முடிக்குது. ஓட்டையை போட்டு முடிச்சதும் அதுக்கு இருந்த கேமராவை மெல்ல உள்ள செலுத்துது. அப்படி உள்ள போன கேமரா அந்த டோருக்கு பின்னாடி இருந்த சில விஷயங்களை படமும் பிடிக்குது. அந்த படத்தை பார்த்த அறிவியலாளர்கள் எல்லாருமே பயங்கரமான ஷாக்கிங்க்கு உள்ளாகுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த டோரும் ஓட்டையை போட்டாலே சேம்பருக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த டோரை கிராஸ் பண்ணி போனா அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய லைம்ஸ்டோன் டோர் இருந்துச்சா, அதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காவே இருந்துச்சு. ஆனா என்னதான் இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்க கொடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. அதுதான் அந்த ரோபோட் வச்சிருந்த கேமரா டவுன் டில்ட் ஆனது. அதாவது அது வரைக்கும் நேரா இருந்த கேமரா சடனா கீழே தலை சாயுது. அப்படி தலை சாயறப்ப சில விசுவலையும் கேப்சர் பண்ணுது. அதுதான் தரையில் எழுதப்பட்டிருந்த சில லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ் பார்த்த உடனே அவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ், பரவாயில்ல இது ஒன்னையாச்சும் கண்டுபிடிச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை டீப்பா நோட் பண்றாங்க. ஆனா அப்படி நோட் பண்றப்பதான் அவங்களுக்கே தெரியுது இது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது. அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க பாத்திராத எகிப்திய மொழியில இருந்துச்சு, அதுவும் ரெட்டிஷ் கலர்ல இருந்துச்சு. சோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான மிஸ்டரியா தான் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அது இப்படி ரெண்டு கதவுக்கு இடையில இந்த இடத்துல எதுக்குடா இவங்க இப்படி புரியாத மொழியில லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்கணும் அப்படின்றது இங்க மிஸ்டரியா தான் அவங்க எல்லாருக்குமே தொடர ஆரம்பிக்குது. ஆனா இன்னமும் டாக்டர் ஜகி காஃபாஸ் எந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்மளால கண்டிப்பா பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு ரோபோட்டை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குற அந்த ரோபோட்டை வச்சு கண்டிப்பா அந்த ஒரு டோரை ஓபன் பண்ணவும் முடியும். ஓபன் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த சேம்பருக்குள்ள என்ன இருக்குன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். சப்போஸ் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட
4500 வருடங்களா தொடர்ந்துட்டு இருக்க இந்த பிரமிட் ஆஃப் கீசால இருக்கிற எக்கச்சக்கமான மர்மங்களுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும் அப்படின்றதுல அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. ஆனா இது நடக்குமா நடக்காத எக்கச்சக்கமான மர்மங்களுக்கு நம்மளுக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத காலம் தான் நம்மளுக்கு பதில் சொல்லணும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மினிட் மியூசிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், ஸ்டூடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you. See you.